கபில் ராஜேஷ் அண்ணா, வணக்கம். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய அந்த கார்வீங்ஸ், அதுக்கப்புறம் சிற்பங்கள், இதெல்லாம் பற்றி இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அதை பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. ரொம்ப நன்றி. ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. நன்றிண்ணா. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும்னு தோணுச்சு. சார், இந்த காலத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு. ஆமாம். மேபி இப்போது கண்ணதாசன் இருந்திருந்தால் வந்து சோப்பிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ரொம்ப நன்றி. ஸோ எப்படி அந்த தாட் வந்து இந்த சோப்பில் இந்த கார்விங்ஸ் வந்து கொண்டு வரணும், டிசைனிங், அதில் எப்படி ஆசை வரணும்? அது ஆசைன்னு சொல்ல முடியாது, யதார்த்தமாக நடந்தது தான் எல்லாம். பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் பண்ணலை, சும்மா ஒரு அந்த நேரத்தில் தோணுச்சு திடீர்னு பண்ணணும் அப்படின்னு. எங்கேயோ பார்த்தேன் அந்த கருங்கலில் குழந்தை கருவறில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். அதை நம்ம அந்த டைமில் எனக்கு டக்குன்னு கண்ணில் பட்டது சோப்பு தான் இருந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி. அதில் நம்ம பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன், அவ்வளோதான். அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான் சரவண அண்ணன் மூலயமா இப்போ அது கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. வேலைக்குன்னு வந்தது வந்துட்டு 2014 வந்து செஞ்சிட்ருக்கேன். ப்ராக்டிஸ்னால் அதுலேருந்து தான். 2017 நான் தனியாக செய்ய ஆரம்பித்தேன். கார்விங் வந்துட்டு ஆரம்பித்தேன் ஒரு 20 ஆகுது. சோப் கார்விங் ட்ரை பண்ணது ஒரு 1 இயர் இருக்கும். இப்போ இங்கே உள்ள காமிச்சது நீங்கள் பார்த்தது எல்லாம் ஒரு 15 பண்ணது. அதுக்கு முன்னாடி டச்சே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணது தான் எல்லாமே, புதுசாக ட்ரை பண்ணது. நிறைய ஓவியர்களோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஓவியம் சிற்பம், இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், என்ன சொல்லுவீங்க? வித்தியாசம் என்ன கேட்டால் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது அவங்க ரசிக்கிறவங்களோட தன்மையை பொறுத்து இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கு உருவம் இருக்குது, ஓவியத்தில் வெளிச்சம் இருக்குது, அதுதான். இப்போ நீங்கள் வந்து உங்களை ஓவியராக உலகம் அறியணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு சிற்பியாக அறியணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எந்த ஆசையும் இல்லை எனக்கு. இதில் ஒரு சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸ். ஆனால் சார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் போது இதில் உட்காந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அது அப்படியே டெவலப் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வந்தது. நீங்கள் உங்களோட படைப்புகளை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுருக்கீங்களா? அப்படி காட்சிப்படுத்துறதா இருந்தால் எந்த இடத்துல பண்ணணும் ஆசை? அப்படின்னு இது வரைக்கும் இல்லை. ஆனால் பார்க்க வர்றவங்க வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்களோட ரசனையை பொறுத்து செய்கிறவங்களோட அடுத்தடுத்த படிகள் வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கும். மாவிலை தோரணத்தில் வந்து உங்களுடைய ஈடுபாடு வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட நீங்கள் பழக வாய்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக. உங்களுடைய எண்ணங்களில் வந்து ஏதாவது புது மாற்றம் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து ஆசை ஆர்ட் ஃபீல்டில் ஏதாவது வரணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான இடமும் அதுக்கான தூக்கி விடுறதுக்கான ஆளும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ தான் கொஞ்ச நாளாக அண்ணா மூலயமா தான், அதுவும் எல்லாமே சரவண அண்ணா மூலயமா தான். அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு யாராவது குரு அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இல்லை நீங்கள் தனியாக செல்ஃப் தாட்டில் தான் குரு அப்படின்னு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க குருஸ்தானம் தான். அதனால் எந்த விஷயம் யார் சொல்லி கொடுத்தவராங்களும் அவங்க எல்லாமே குருஸ்தானத்துக்குலாம் இருப்பாங்க. அப்படி முதல்ல வந்துட்டு அண்ணன் கணேஷ் அண்ணன் சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் நான் வேலை பழகினேன். அவங்க தான் சொல்லணும். இப்போ நிறைய பேர் வந்து இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். அதில் வந்து முதல் இடத்துல அவர் தான் இருப்பார். அதுக்கு மேலே இருந்தாலும் அந்த இடத்த வந்து அவங்க நிறைவு செய்ய முடியாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்போ வந்து நிறைய நண்பர்கள் ஓவியர்கள் எல்லாம் வந்து சுற்றி இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதாவது எதிர்பார்ப்புனா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ உங்களுடைய இதை வந்து உங்களுடைய கலையை வந்து வெளியில் காட்சிப்படுத்துறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இதுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வித்தியாசமானது, ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ளது எல்லாத்தையும் எவ்வளோ சின்னதாக கொண்டு வர முடியுமோ அதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கார்விங்ஸ் இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது வந்து சொல்லிக் கொடுக்குறது எப்போ பார்த்தா எங்களுக்கு தெரியல.
நான் படைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது எல்லாமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான், புதுசாக எதுவுமே பண்ணல, அவ்வளோதான். ஸோ ஆர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வரியில் நீங்கள் சொல்லணும்னா, இப்போ வந்து அமல் மோகன் சார் தன்னுடைய எமோஷன் சொன்னார், பாண்டே நான் வந்து என்னுடைய எண்ணங்கள் ரெண்டுமே ஆக்சுவலி ஒன்று தான், அவங்க வந்து அப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் அதே தான் சொல்கிறேன், வேறு வார்த்தையில் சொல்லணும்னா உணர்வுகள், ஒவ்வொருத்தங்களோட உணர்வுகளை தான் எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஓவியர் இருப்பாங்க. குழந்தைங்களில் வந்துட்டு சார் சொன்ன மாதிரி செவத்தில் கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம நிப்பாட்டிடுறதுனால தான் அதோட அது ஸ்டாப் ஆகிடுது. அவங்கள அடுத்தடுத்து கிறுக்குனா என்ன, ஒரு கோடு தானே, அதில் என்ன ஆகிட போகுதுன்னா விட்டோம்னா அது அடுத்தடுத்து அவங்க உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாமல் கிறுக்குன்னா கிறுக்கிட்டு போகிறாங்க, பெயிண்ட் அடிச்சிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து அவங்களோட ஆர்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட. நல்லா இருக்கு, சின்ன சின்ன குறைகளை சொல்லணும், எடுத்தோடனே அது வந்து நல்லா இல்லை மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே டல் ஆகிடுவாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அடுத்து இந்த கொஞ்சம் அடுத்த டைம் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படியே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் யாருக்கும் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னீங்க, பட் சொல்லி கொடுக்கறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு உங்களுடைய வார்த்தைகளில். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிறந்த குருவாக நீங்கள் மாறணும், இன்னும் உங்களுடைய படைப்புகள்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும்னு பாவலை தோரணத்தின் சார்பாக நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன், அதை வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய படைப்பு இன்னும் மென்மேலும் பல பேருக்கு சென்றடையணும்னு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிறோம். நன்றி, தேங்க்ஸ்ண்ணே, நன்றி.